வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸில் பார்க்குறது ஒரு வித்தியாசமான இயந்திரங்க இது வந்து சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு அவசியம் தேவைங்க பெரிய லெவலில் பிளாஸ்டிக் கவர்களை பேக்கிங் பண்ணும்போது இந்த இயந்திரத்தை வச்சு நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு சீலிங் பண்ணலாங்க இது வந்து நடமாடும் சீலிங் மிஷின் சொல்லுவாங்க பெரிய பெரிய பிளாஸ்டிக் கவரில் அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ பொருட்களை பல்க்காக நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது இந்த மசாலா பொருட்கள் மிளகாய் தூள் கோதுமை மாவு மைதா மாவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பல்க் பேக்கிங் பண்ணுவாங்கங்க அதுக்கு இது பயன்படுதுங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது இது தாங்க இது நடமாடும் சீலிங் மிஷின்ன்னுவாங்க மோபல் சீலிங் மிஷின்ன்னுவாங்க இதோட விலை குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாயிலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குதுங்க இது எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் வீடியோ கீழே இருக்குது மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இயந்திரம் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய இடங்களில் இதை பற்றி நிறைய பேர் கேட்கறதுனால இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நடமாடும் சீனிங் மிஷின் இது தாங்க பாருங்கள் இதை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் இந்தமாதிரி பல்காக பேக்கிங் பண்ணும்போது அப்படியே சீனிங் பண்ணக்கூடியதுங்க இந்த தீவனங்கள் மாட்டு தீவனம் கோழி தீவனங்க இந்த மாதிரி எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் இதில் நீங்கள் போட்டு பேக்கிங் பண்ணலாங்க இந்த இயந்திரத்தோட விலை மாடலுக்கு தகுந்த மாரி இருக்குங்க அது கம்பெனியோட இது எல்லாம் சேர்த்து முப்பதாயிரத்து ஐநூறுரூவா அந்த மாரி விலைக்கு வருது இதுதாங்க பல்க் பேக்கிங்னுவாங்க மெகா பேக்கிங் சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பல்காக பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு மசாலா தூள் ஓட்டாளர்களுக்கெல்லாம் பத்து கிலோ இருபது கிலோன்னு கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் பல்காக நீங்கள் பேக்கிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இயந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இது தேவைப்படும் ஸோ பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய ஒரு இயந்திரங்க சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான இயந்திரத்தை வாங்கிக்கோங்க நிறைய பேர் கேட்குறதுனால மாதிரி இயந்திரங்கள் எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் எல்லாமே தரேன் தொடர்ந்து நமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி நான் போடும் வீடியோக்கள் மறக்காமல் வரணுன்னா ஆல் பெல் பட்டன் எடுத்துங்க இதோட விலை பாருங்கள் முப்பதாயிரத்தி ஐநூறுவாங்க நடமாடும் சீலிங் மிஷின் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இதை வந்து சீலிங் பண்ணுறதுக்கு இது பண்ணலாம் இதை வாடகைக்கும் வர்றாங்கங்க ஒரு சில நகரங்களில் ஒரு அஞ்சு மிஷின் பத்து மிஷின் வாங்கி வாடகைக்கு விட்றாங்க ஸோ மாதிரி வாடகைக்கு நீங்கள் விடலாங்க அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் உங்கள் சொந்த உயத்துக்கும் வாங்கி பயன்படுத்தலாம் இல்லைன்னா வாடகைக்கும் விடலாம் வாடகைக்குன்னா அவங்க ஒரு நாள் வாடகை விழுன்ட்டு நீங்கள் சீனிங் மிஷின்லாம் வாடகைக்கு விட்லாங்க அந்த மாதிரி பேக்கிங் மிஷின் கூட வாடகைக்கு விடுறாங்க அந்த மாதிரி மிஷினை வாங்கி நீங்கள் உங்கள் பகுதிகளில் கூட பேக்கிங் மிஷின்ஸு ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின் சாட்சி மிஷினுன்னு வாங்க அதை கூட நீங்கள் வாடகைக்கு விடலாங்க ஏன்னா அதெல்லாம் சின்ன லெவலில் தொழில் பண்ணவங்களுக்கு அந்த மிஷினெலாம் மொத்தமாக பணம் போட்டு வாங்க முடியாது அவங்களுக்கு மாதத்திற்கு ஒரு நாள் எல்லாமே பேக்கிங் பண்ணுற அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இயந்திரத்தை அவங்க இடத்துக்கே எடுத்துகிட்டு போய்ட்டு அதெல்லாம் சிங்கிள் பேஸ் கரண்ட்டில் வீட்டு மின்சாரத்தில் இயங்கக்கூடியதுங்க இதுவும் வீட்டு மின்சாரத்தில் இயங்கக்கூடியது அங்கேயே அவங்க இடத்துக்கு உற்பத்தியாளர்கள் இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு ஆளை அனுப்பணுங்க அந்தமாரி இயந்திரங்களுக்கு ஏன்னா அதுக்கு வந்து ஆப்ரேட்டர் தேவை அந்தமாரி ரேட்டு மிஷினுக்கான ரேட்டு எல்லாமே ரெடி பண்ணி அவங்க இடத்துல கூட நீங்கள் இதுக்கான மிஷினை வாடகைக்கு விட்டு வருமானம் வரலாங்க ஸோ பல்வேறு வகையில் இந்த மாதிரியான பேக்கிங் மிஷினில் வச்சு பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய தொழில் சம்பந்தமான பதிவுகளை போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்